எல்லாம் உயிராக இருக்கானே. மீனவர்களோட பாரம்பரிய முறையான விடுவலை விட்டு மீன் பிடிக்கிற முறை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முறையை மீனவர்கள் எப்படி கையாளுறாங்கன்னா, வலையோட ஸ்டார்டிங்கை ஒருத்தவரும் எண்டை ஒருத்தவரும் கொண்டு போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் ஆழத்துக்கு போன பிறகு வலையோட ஸ்டார்டிங் வச்சுருக்கவங்க நிற்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பகுதியை வச்சுருக்கவங்க வந்துட்டு வலையை அப்படியே மெதுமெதுவாக விட்டுட்டு அப்படியே ஒரு பரப்பளவை அப்படியே கவர் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே அவங்களும் அந்த வலை முடிகிற வரையை வந்து ட்ராவல் பண்ணி கடைசி போவாங்க. அப்படி அவங்க போய் நின்ற உடனே இங்கே நம்ம கரையில் இருக்க நண்பர்கள் வந்துட்டு மட்டை எடுத்து வேக வேகமாக அடிச்சுட்டு மீன்களை விரட்டியும் மிரட்டியும் வலைக்குள்ளே ஏற்றுறாங்க. கரையிலேருந்து மட்டை வீசிட்டு போகிற நண்பர்களோட வேகத்தை பார்த்தா நம்மளுக்கே பிரமிப்பாக தாங்க இருக்காங்க. அந்த சத்தத்தை கேளுங்களேன். இப்படி நாலஞ்சு பேரோட கூட்டு முயற்சியால் தாங்க இந்த விடுவலை விடப்படுது. அந்த விடுவலை விடப்பட்டு இந்த மாதிரி ரெண்டு பேர் கரையிலேருந்து மட்டைகளை வச்சு மீன்களை விரட்டிட்டு போய் வலைகளில் மீன்களை ஏற்றின வேகத்துக்கு இந்த வலைகளை வச்சுருக்க நண்பர்களை வந்துட்டு வேக வேகமாக வலைகளை வந்துட்டு மடக்கி ஆகணும், இல்லைன்னா அதில் மாட்டிருக்க மீன்களும் தப்பிச்சு போயிடும். அவங்க போனவங்களும் அந்த மட்டை வீசிட்டு போனவங்களும் அந்த வலைகளை வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க வேக வேகமாக. பயங்கரமான சத்தத்தை க்ரியேட் பண்ணிட்டு போன மட்டை கரையோரம் வந்து சேர்ந்துருச்சுங்க. வலையை கரையோரம் வந்து தூக்கிட்டு போன நண்பர்கள் ரெண்டு பேருமே மீன்களோட மொத்த வலையும் அள்ளிட்டு வர்றாங்க கரைக்கு. கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் ஒரு 20 நிமிஷம் தான் நடக்குது. ஆனால் எல்லாமே ரொம்ப வேக வேகமாக நடந்தாகணுங்க. கரையிலேருந்து வலையை கொண்டு போகிறதும் சரி, இங்கேருந்து நண்பர்கள் வந்து மீனை விரட்டிட்டு போய் வலைக்குள்ளே ஏற்றுறதாகட்டும், அங்கேருந்து திரும்ப வலையை கொண்டு வர்றதும் ரொம்ப வேகமாக துரிதமாக செயல்பட்டால் மட்டும்தான் மீன்களை கரையோரம் அள்ளிட்டு வர முடியும். பாருங்களேன், இந்த வலையில் எவ்வளோ குப்பை வந்திருக்குன்னு, கடலில் இவ்வளோ குப்பைகள் கொட்டப்படுதுங்க. இவங்க மீன்களை நிறையா கொண்டு வர்றாங்களோ குப்பைகளை அதிகமாகவே கொண்டு வர்ற மாதிரி இருக்குது. வலை வந்து கரைக்கு வந்த பிறகு நாலு பேரோட முயற்சியால் தான் டக்கு டக்கு டக்குன்னு இந்த வலை கழிக்கப்படுது. இது இந்த வலை கழிக்கிற முறை வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த வலையை வாங்குறாரு பாருங்க, நடுவில் இருந்த ஒருத்தர் எந்த மாதிரி வாங்குறாரு, சர சர சரசரன்னு வாங்குறாருங்க வலையை. இது என்ன மடினா? இது வந்து விடுவலை சொல்லுவோம். விடுவலையா? இது தலப்பை மட்டும் ஊண்டி வச்சிருக்கீங்களா? தலப்பை மட்டும் ஊண்டி வச்சிருக்கீங்களா? பொறுக்க இருக்க தண்ண முடியும். சரி சரி. இதுதான் ரெகுலரா பண்றீங்களா இல்ல ரெஸ்ட் தான்? காத்து அடிச்சனால கடலுக்கு போகாத நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com